ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரக் மாஸ்டர் இந்தியா கேம் தான் ப்ளே பண்ணுறோம். இன்றைக்கி வந்து சேலத்துலேருந்து வேலூர் தான் போக போகிறோம். வாங்க நம்ம வந்து வேலூர் போகலாங்க. ஆனால் ரொம்ப லாங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்துட்டு 360 கிலோமீட்டருங்க. நம்ம வண்டி பாருங்க, நம்ம லாரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ளூ கலரில் கோடு தெரியுது பாருங்கள், அந்த கோட்டிலே தான் நம்ம போகணும். இப்போ வந்து நம்ம சேலத்துலேருந்து வேலூர் தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாங்க, எல்லாம் எங்கே போய் இடிச்சுக்கணும் வண்டி. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி ஒருத்தர் நிற்கிறான் வண்டிக்கிட்ட போயிட்டு. நம்ம கிட்டே நின்று பார்க்கலாங்க, நம்ம வண்டி பெருசாக அவன் வண்டி பெருசான்னு பார்க்கலாங்க. நம்மளது வந்து பெரிய டாரஸ் மாதிரி இருக்குதுங்க, பார்க்குறதுக்கே நல்லா பாடி கேடாக இருக்குது நம்ம வண்டி. அவன் வண்டி உள்ளேயும் வெளியிலையும் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம வந்துட்டு சுற்றி சுற்றி பார்க்கலாம். என்னங்க வண்டி கூண்டு வண்டிங்க, நம்ம வண்டி அடிச்சிச்சின்னா வண்டி வந்து அவ்வளோதாங்க தூள் தூளாகிடும். அவ்வளோதாங்க வண்டியை நம்ம பார்த்துட்டோம், நம்ம வந்து கிளம்ப வேண்டியதாங்க. நம்மளுக்கு வேறு டைம் ஆகிட்டுருக்கு, வண்டி எடுக்க வேண்டியதாங்க. செக்யூரிட்டி கேட்டை தரப்பா, நாங்கள் கிளம்ப போகிறோம், எவ்வளோ நேரம் தான் நான் நிற்கிறது. கேட்டு தரப்பா, தூங்காதீங்கப்பா. சரிங்க, நம்ம எடுத்துடலாங்க. நம்ம வந்து வண்டியை நம்ம மாற்றி பார்க்கலாங்க. ஓகே, இல்லை நம்மளுக்கு இதான் பர்ஃபெக்டாக இது, இதை நம்ம வந்து மாற்றிக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போய் சேர்கிறதுக்கெல்லாம் நம்ம கம்பெனிக்கு வீடியோ குறைவு லைக் போடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வாங்க நம்ம போகலாம். பாருங்கள் எவ்வளோ தூரங்க, இன்னும் நம்ம வந்துட்டு இன்னும் 388 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. இப்போ 85 அப்படியே ஒன்று ஒன்றா மாறுதுங்க. அதனால் 3 மேப் ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபேக்ட்ரியே போயிட்டு நம்ம வண்டியை போயிட்டு நம்ம விட்டுட்டு நம்ம கிளம்ப முடியும். அதனால் நம்ம வந்து நம்ம பார்த்து தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ போட்டிருந்தா வீடியோக்கு ஒரே லைக் மட்டும் போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லாங்காக போகிறோம், ஒரே லைக் மட்டும் போட்டிங்கனாக்கா நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். நீங்கள் போடுற லைக் ஒன்று ஒன்றும் நம்மளுக்கு வேல்யூ. வாங்க நம்ம கரெக்டாக போகலாங்க. பாருங்கள் பஸ்ஸெலாம் வருது, நம்ம பார்த்து தான் போகணும், இல்லைனா எங்கேயே போய் இடிச்சுப்போம். இப்போ வந்து மேப் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் போக சொல்லுது, அதனால் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும், வேறு எங்கேயும் நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்ம பார்த்து தாங்க போகணும். அங்கே பாருங்கள் எப்படி எகிறது, பாருங்கள் பிரேக் அடிச்சு அடியில் அப்படியே எகிறதுங்க வண்டி. பாருங்கள் கார் வருது, அவனை விட்றலாங்க, எல்லாம் நம்மளை எங்கேயே இடிச்சு விட்டு பெனால்ட்டி போட்டு விட்ருவானுங்க. பஸ்காரன் வரான், ஆஹா என்னங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, இல்லைனா அவ்வளோதான் என்ன வந்து தெரில நம்ம வண்டி. பார்க்கலாங்க நம்ம எப்படி போகிறோன்னு. அவ்வளோதாங்க, இதோட கீரை போட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க, எங்கேயுமே நிற்கக்கூடாது. பாருங்கள் இந்த பஸ்ஸு வேறு வருதுங்க, பஸ்ஸு வந்தாவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. அவ்வளோதாங்க மிரர் செட் பண்ணிட்டோம். ஆஹா நல்ல வேலைங்க, எல்லாம் இடிச்சிட்ருக்கோம். அந்த வண்டி இடிச்சிங்கன்னா நம்ம கெமிக்கல் வேறு ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்கோம், அதனால் நம்ம பார்த்து தாங்க போகணும். நம்ம வந்து இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஏரோ மார்க் வந்து இப்படி போகணும்னு காமிக்குது. நம்ம என்ன பண்ணாக்கா நம்ம அதே மாதிரி தான் போகணும். அந்த ஏரோ மார்க் காமிக்குது பாருங்கள், ப்ளூ கலர் கோடு காமிக்குது பாருங்கள் மேப்பில், அதில் தான் போகணும். அவங்களாம் சிக்னல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளால் பண்ண முடியாது, நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால் வந்து நம்ம சுற்றுறோங்க வண்டியை ஸ்டேரிங்க. அவ்வளோதாங்க, பயங்கரமாக சுற்றி நம்ம திருப்பிட்டோம் ஒரு வழியாக. பாருங்க பஸ்ஸெல்லாம் வருது பாருங்க, க்ரீன் வித்து ஒயிட்டு, சூப்பராகுதுங்க பஸ்ஸு. அவ்வளோதாங்க, இந்த இடத்துல பார்த்து தான் பண்ணோம், இல்லைனாக்கா நம்ம வண்டி வந்து திருப்பிக்கும். ஆஹா என்னங்க கடையில் இடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, நல்ல வேலைங்க கண்ட்ரோல் ஆகிடுச்சு நம்ம வண்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா வீடியோ குறைவு லைக் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நம்ம சேனலில். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா ரெட் கலர் ஆட்டோ கமெண்டில் போடுங்க, நீங்கள் போட்டிங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக போகணுங்க. இந்த இடத்துல திரும்பணுங்க, பார்த்து தான் திரும்பணும். காருக்காரன் நிற்கிறாங்க, நல்ல வேலைங்க நம்ம தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா காரில் இடிச்சு தான் நம்மளை பெனால்ட்டி போட்டுருவானுங்க. இந்த இடத்துல பாருங்கள் எப்படி, பாருங்கள் மேப் எப்படி சுற்றுது பாருங்கள், நம்மளும் அதே மாதிரி தான் சுற்றணும்னு நினைக்கிறேன். சிக்னல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டோங்களா, அதனால் வந்து 10 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நிற்காம பண்ணிட்டோமா, 20 ரூபா மைனஸ் பண்ணிட்டான், கொடுத்த மாதிரி கொடுத்து அப்படியே எடுத்துட்டானுங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்து தாங்க போகணும். இங்கே பாருங்கள் குறுகலான இடம், மேப் பாருங்கள் அப்படி ஓ போட்ட மாதிரி இருக்குது. ஆஹா நம்மளுக்கு தெரியலங்க, பஸ்ஸை போட்டு இடிச்சிட்டோங்க, நம்மளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆஹா பஸ்ஸு கண்ட்ரோல் இல்லாமல் வந்ததுனால நம்மளும் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்படி இப்படியும் இன்னொரு பஸ்ஸு வருதுங்க, இங்கே நம்ம பார்த்து தாங்க போகணும். அவனுங்க நம்ம கரெக்டாக போனால் கூட நம்மக்கிட்ட வந்துடுவானுங்க. ஆஹா என்னங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் இடிச்சிட்டோம், அவன் எப்படி வரான்னு நம்மளுக்கு தெரியாமல் நம்ம போயிட்டு இடிச்சிட்டோங்க. நம்ம பின்னாடி வந்துடலாங்க, பேக் கீரை போட்டு தூக்க வேண்டியதாங்க. அவன் அங்கேயே இடிச்சிட்டு கிடக்கட்டும், என்னங்க அப்போ கூட நம்மளை விடவே மாட்டேறா, அடையே விட்றா விட்றா எங்களுக்கு டைம் ஆகுதுரா அப்படின்னு சொன்னாலும் உடவே இல்லை, நம்மளே வந்து ஒதுங்கி வந்துட்டோங்க. அங்கே பாருங்க இங்கே ஒரு பஸ்ஸு, இந்த இடத்துல பார்த்து போகலாங்க, ஏன்னா அது ஸ்கூல் பஸ்ஸு, அதனால் நம்ம கரெக்டாக தான் போகணும், நம்ம வந்து இடிக்கக்கூடாது. டே காருக்காரா எறா 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 நான் போயிடுறேன். ஆஹா டூ வீலர் மேலே ஏற்ற விட்டியாடா, ஐயோ அவர் பாவங்க, அவர் பாவம் நினச்சின்னா வீடியோ குறை ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அவர் ஏற்றிட்டோம், அதனால் அவர் மறைஞ்சிட்டார், ஏன் மறைஞ்சார்னு தெரியல. வாங்க நம்ம கரெக்டாக போகலாங்க, இங்கேருந்து தான் நம்ம கரெக்டாக போகணும். பாருங்கள் அடுத்தது பாருங்கள், நம்மளுக்கு யூ மாதிரி மேப் வந்து ஓப்பன் ஆகுது, நம்ம அதில் தான் போகணும். இப்போது ரொம்ப குறுகலாக இருக்குங்க இந்த ரோடு, பார்க்குறதே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம லாரி
இந்த மலைக்குள்ளே விழுந்துச்சுன்னா அப்படியே பெல்ட் அடிக்கும் நினைக்கிறேன். அதனால் பார்த்து தான் போகணும். வரங்க எவனும் வந்து ஃப்ரெண்ட்லி இடிச்சுட்டுக்கிறான்னு நினைக்கிறான். அவனை விட்டுடலாங்க, அவன் போட்டோம், அவசரப்பட்டவனாக இருப்பான் போல். விடுங்க, நம்ம போயிடலாம். நம்ம பார்த்து தாங்க போகணும், ஏன்னா இல்லைன்னா அவனுங்களை வந்து நம்மளை இடித்து நம்மளுக்கு வந்து பெனால்ட்டி போட்டு விட்ருவானுங்க. பாருங்க, ரோடு பாருங்க, தெரியவே இல்லை எங்கேயே இருக்குது. யூ மாதிரி அப்படியே நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. இன்னமும் ரோடு எவ்வளோ பெரிய ரோடாகுது பாருங்க, 281 கிலோமீட்டர் போகணுன்னு காமிக்குது. ஆனாலும் இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 2 வாட்டி மேப் ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம போகவே முடியும். என்னங்க இந்த இடத்துல இப்படி சுற்றுது, நல்ல விலங்கு அப்படியே கட்டடிச்சு நம்ம திரும்பிட்டோம். பவர் ஸ்டேரிங்கிறதுனால நம்ம பாட்டுக்கு நம்ம முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்து தாங்க திரும்பணும், அங்கே இடிச்சிச்சின்னா அவ்வளோதான் நம்மளுக்கு. ஆனால் நல்லா பரவாயில்லைங்க, ஆனால் அந்த சைடு போகிறதுக்கு இந்த சைடு வர்றதுக்கு நல்லா இருக்குதுங்க ரோடு. ஆனால் அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் எதுவும் ஆகாது. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. எங்கேயுமே நிற்கவே கூட 265 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. அதனால் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து மேப் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து பார்த்து தாங்க போகணும், அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக போயிட்டு ஃபேக்ட்ரியில் போயிட்டு கொடுக்கணும். அங்கே பாருங்க, அடுத்த மேப்பு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த மேப்பில் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் 254-253 மாறிட்டுருக்கு. அங்கே பஸ்காரன் போயிட்டுருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம போனாக்க அவன் வந்து நம்மளை இடிச்சு விட்ருவான். அதனால் நம்ம பார்த்து தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், நம்ம லைட் அடித்தா கூட அவன் ஒதுங்க மாட்டேங்கிறான். அங்கே பாருங்கள், ஆஹா திரும்புதுங்க திரும்புதுங்க, டே இறா இறா நான் போயிடுறேன் இறா இறா. ஆஹா குத்தி விட்டாங்க அந்த இதுலேயே நம்மளை, பாருங்க முறுக்கி விட்டான். நம்ம எப்படியே ஸ்டடி பண்ணிட்டோங்க, ஸ்டடி பண்ணிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. நம்மகிட்ட டீசல் வேறு கம்மியாக தாங்க இருக்குதுங்க. எத்தனை பாயிண்ட் இருக்குது? 1, 2, 3 பாயிண்ட் தாங்க இருக்குது. அதை வச்சு தான் நம்ம போகணும். இப்போ வந்து பெட்ரோல் பங்க் வரைக்கும் நம்ம போகணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக போக முடியும், இல்லை வண்டி ஆஃப் ஆகிரும், அப்படியே நின்றோம் அதே இடத்துல. இப்போ அந்த சைடு தாங்க வருது, இந்த சைடு இன்னும் வரல, இன்னும் 2.5 பாயிண்ட் தான் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம போகணும். நம்ம எப்படி போகலாங்கன்னு பார்க்கலாங்க, ஸ்பீடாக போகலாங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பஸ்காரெலாம் போயிட்டுருக்கான், இதெல்லாம் பார்த்து தாங்க போகணும், எல்லாம் நம்மளை எங்கேயும் இடிச்சு விட்ருவான். சூப்பராக இருக்குங்க, அங்கே பாருங்கள் அப்படியே நம்மளுக்கு நேச்சுரலாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம தூங்குறது சாப்பிட்றதுலாம் அந்த சைடு தான் வருது, இந்த சைடு தான் வருது. ஆனால் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஃபுல்லாகிடுச்சு வயிறு, நம்ம எங்கேயுமே நிற்க வேணாம். அதனால் வந்துட்டு நம்ம பெட்ரோல் பங்க் வந்தால் மட்டும் டீசல் போடணுங்க. பெட்ரோல் பங்க் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நிற்கணுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்பீடாக போயிட்டே இருக்கலாம், எங்கேயுமே நிற்கவே கூடாது. அப்போ தான் நம்ம கெமிக்கல் வந்து கரையாமல் இருக்கும், இல்லைனா வந்து காற்றுல கரைஞ்சிரும். இப்போ பார்த்து தான் போகணும், இன்னும் 2 பாயிண்ட் தாங்க இருக்குது. இந்தாங்க பீச் மேலாம் போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், கீழே பீச்செலாம் தெரியுது பாருங்கள். இங்கே நம்ம பார்த்து தாங்க போகணும். கீழே விழுந்துனா அப்புறம் கடலில் தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக விழுவோம். இந்தாங்க மேப்பே வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்குது, 1176. இப்போ அடுத்த மேப் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. நாங்கள் அப்படியே நிற்கிது, என்னாச்சுன்னு தெரியல. மேப் ஓப்பன் ஆகுறது ரொம்ப லேட் ஆகுது. இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சிங்க, இப்போ கரெக்டாக இருக்குது. டே டே விடுங்கடா விடுங்கடா, டே இடிக்காதீங்கடா, கெமிக்கல் வண்டிடா, உங்களுக்கு தான்டா சேதாரம் ஆகும்டே, எங்களை விட்டுடுறா அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவனை விடமாடுற மாதிரி தெரில. அவ்வளோதாங்க, டீசல் வந்துருச்சுங்க நம்மளுக்கு, பெட்ரோல் பங்க் வந்துருச்சுங்க. டீசலை போயிட்டு ஃபுல்லாக போட்ட வேண்டியதாங்க. இவனை ஓரம் கட்டி விட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு டீசலை போட்ட வேண்டியதாங்க. டீசல் போட்டால் தான் நம்ம போக முடியும். இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, அதனால் நம்ம வந்து வார்னிங் கொடுக்குது, ஃபுல் பண்ணுங்க அப்படின்ட்டு. நம்மளும் வந்துட்டு 54, 100% அதுக்கு வந்து நம்ம டீசல் போடுங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். அதனால் வந்து அவங்க போட ஆரம்பிச்சுட்டாங்க, போட்டுட்டாங்க. நம்ம கிளம்புறோங்க, இந்த இடத்துல நம்ம பார்த்து போனோங்க. டே இருங்கடா, சரா சரா நீங்களே போங்கடா, எங்களை நீங்களே தள்ளி விட்ருங்க. டே ஏன்டா எனக்குனே வரீங்களாடா, அங்கேயும் வந்து என்னை இடித்து இடித்து. ஆஹா பஸ்ஸே தூக்கிச்சிங்க, நம்ம இடித்து இடையில. நல்ல வேலைங்க, எதுவும் ஆகலை பஸ்ஸுங்க, எதுவும் ஆகலை நம்மளுக்கும், எதுவும் ஆகலை. அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். இந்த இடத்துல தாங்க நம்ம மேப் வந்து தப்பாக வர மாதிரி தெரியுதுங்க. என்னங்க எதுவுமே தெரியவே இல்லை, திரும்பிக்கிட்டு வரா மாதிரி சொல்லுது. திரும்பிக்கிட்டு வரா மாதிரினா என்னங்க, யூ-டர்ன் போட சொல்லுது. என்ன பண்ணுன்னு தெரியலீங்களே, இப்போ யூ-டர்ன் தான் போட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம கரெக்டாக தான் வந்தோம், ஆனால் மேப் எப்படி மாறிச்சுன்னே தெரியலங்க. பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம சுற்றணும், சுற்றி ஒரே ஒரு யூ-டர்ன் அடித்து நம்ம அப்படியே அந்த பக்கம் போகணுங்க. அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு போக முடியும். டீசல் நம்ம ஃபுல்லாக போட்டுங்க, எவ்வளோ சுற்றினாலும் நம்ம வந்து கரெக்டாக போயிடலாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து டேங்க் ஃபுல்லாக தான் இருக்குது, அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக போய் சுற்றியே வந்துடலாங்க. ஆனால் ஏன் மேப்பை இப்படி ஆச்சுன்னு தெரியல, பார்க்கலாங்க எவ்வளோ தூரம் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறானுங்கன்னு. பாருங்கள் மறுபடியும் வந்து இதே இடத்துக்கே ஜாயிண்ட் ஆகுது.
நம்ம போயிட்டு திருப்பணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம திருப்பிக்கலாங்க, இங்கே ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம திரும்பணுங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்தோம், நம்ம வந்துட்டு மறுபடியும் வந்த இடத்துக்கே வர வச்சிட்டாங்க நம்மளை. பாருங்கள் நம்ம வந்துட்டு எவ்வளோ தூரம் மறுபடியும் அந்த பீச்சு மேலேயே வந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கரெக்டாக தான் வந்தோம், ஆனால் ரூட்டு வந்து நம்மளை மாற்றி விட்டுருச்சு. நம்ம கரெக்டாக தான் பார்த்து வரோம், ஆனாலும் இப்படி ஆகிடுச்சிங்க, என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ நம்ம மறுபடியும் வந்து ரிட்டர்ன் போயிட்டு மறுபடியும் போயிட்டு நம்ம திரும்பி வரணும்னு நினைக்கிறோம் அதே ரோட்டில். நம்மளுக்கு வந்து இப்போ ஆனால் மேப் வந்துட்டு நம்மளுக்கு 194 காமிக்குது, ஆனால் நம்ம பேக்கில் தான் போயிட்டுக்கிற மாதிரி காமிக்குது. இப்போ நம்ம போயிட்டு கீழே போயிட்டு தான் திரும்பணும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி திரும்புறதுன்னு தெரியலீங்களே, திரும்புறதுக்கு எந்த ஒரு வழியும் வரல. பார்க்கலாங்க, அங்கே பாருங்கள் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கிலோமீட்டர் தான் அதிகமாகிட்டுருக்கு. நம்மளுக்கு திரும்புறதுக்கு தான் இடம் வந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இப்படியே திரும்பிட வேண்டியதாங்க. எவ்வளோ தான் நம்மளும் பார்க்குறதுங்க. நம்ம பாருங்கள் எப்படி எகிரி குதித்து அந்த பக்கம் வந்து நம்ம திரும்பிட்டோம். இப்போ நம்ம கரெக்டாக வந்து திரும்பணுங்க. அங்கே பாருங்கள் நம்ம பஸ்ஸு வேறு வருது, நம்ம கரெக்டாக தாங்க திரும்பணும், இல்லைனாக்கா எங்கேயோ விழுந்துருவோம். அந்த பஸ்ஸு வந்து நம்மளை அடிச்சிச்சுன்னா போய் எங்கே போய் விழுவும் நம்மளுக்கே தெரில. அவன் நிறுத்துறானா என்னான்னு தெரியல. நிறுத்தினானா நல்லா தான் இருக்கும், ஏன்னா நம்ம கெமிக்கல் லோட் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் அந்த இடத்துல நம்ம போக முடியாதுன்னு போட்டிருக்கிறான். அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாங்க, பஸ்காரனு வழி விட்டுடலாங்க, இல்லைனா நம்மளை இடிச்சு விட்ருவான். போங்க சார், போங்க சார், நீங்கள் போங்க சார். ஏண்டா அவனுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன்டா என்னையே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் மறுபடியும் நம்ம பீச் ரோடு மேலேயே தான் போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து மேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தாங்க காமிக்குது. அதேமாதிரி கிலோமீட்டரும் வந்து நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆகிட்டே வருது பாருங்கள். 186, 185, 184, 183 அப்படி போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் நம்ம கரெக்டாக போகணுங்க, இந்த சைடு போயிடலாங்க. கரெக்டாக நம்ம நடுவுலேயே போகலாங்க. அப்போ தான் இந்த சைடு போகணும்னா இந்த சைடு போகிறோம்னா அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். பாருங்கள் அடுத்த மேப் ஓப்பன் ஆகிடுச்சிங்க, அடுத்த மேப் ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுங்க. லோடிங் ஆகிடுச்சிங்க, அவ்வளோதாங்க மேப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த மேப்பு இதில் தான் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது எவ்வளோ தூரம் போகணுன்னு இன்னொரு மேப் ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாங்க, நம்ம பார்த்து தாங்க போகணும், இல்லைனாக்கா நம்மளை வந்துட்டு எங்கேயோ இடிச்சு விட்ருவானுங்க. நம்ம வந்து கெமிக்கல் வண்டி தான் ஓடிக்கிட்டுருக்குறோம். நம்ம லாரிக்கு வேறு நம்மளுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க, தூக்கம் வேறு வருது. ஏன்னா எவ்வளோ லாங்காக இருக்குதுங்க, குறுகின பாதையாக இருக்குது. நம்ம சுற்றி சுற்றி வந்து நம்ம டயர்டாகிட்டோம். நம்மளுக்கு வந்துட்டு 2 பாயிண்ட் டீசல் கம்மியாகிடுச்சிங்க. நம்ம வந்து சிக்னல்லாம் நிற்க முடியாதுங்க, நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாங்க, நம்மளுக்கு டைம் இல்லை. அப்படியே ஆட்டோக்காரா இறா இறா, நான் போயிடுறேன் இறா. ஆஹா, பஸ்ஸில் போய் முட்டி ஒரு இடா, நல்ல வேலைங்க நம்ம வந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். இல்லைனாக்கா நம்மளை வந்து மோத விட்டு ஒரு கொண்ட நேரம் லேட் பண்ணிருப்பானுங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே பாருங்கள் நம்ம வந்துட்டு மேலே ஏறணுங்க, இப்போ பார்த்து தான் ஏறணும், இல்லை நம்ம வந்து பேக்கிலே வந்துடுவோம். நம்ம கரெக்டாக போகணுங்க. டேய் இறா இறா பஸ்காரா, சரி சரி நீ போ, ரொம்ப அர்ஜென்ட் நினைக்கிறேன். சரிப்பா தம்பி, நீ கிளம்பா அப்படின்ட்டு தான் பாட்டு போயினே இருக்கிறான். நம்ம பார்த்து தாங்க போகணும், அவன் போனால் போட்டோம். நம்ம வந்து கெமிக்கல் வச்சுருக்குறோம், நம்ம வண்டியில் வந்து கெமிக்கல் வந்து லீக் ஆச்சுன்னா எல்லா இடத்துலையும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரெக்டாக போகணும், கெமிக்கல் வந்து எங்கேயுமே ஊற்றக்கூடாது. நம்ம கரெக்டாக போயிட்டு ஃபேக்ட்ரியில் போயிட்டு சேர்த்துருவோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வீடியோ குறைவு லைக் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு மேப் ஓப்பன் ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. இதுதான் லாஸ்ட்டு மேப்புன்னு நினைக்கிறேங்க. இதில் வந்துட்டு ஸ்பீடாக கம்மியாகுது பாருங்கள், நம்மளுக்கு கிலோமீட்டர் நம்ம வந்து ஸ்பீடாக கிளம்பிகிட்ருக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபோன் வேறு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் வந்து நம்ம கரெக்டாக ஸ்பீடாக போயிடலாங்க. கெமிக்கல் வந்து ஃபேக்ட்ரியில் காலி ஆகிடுச்சா, அதனால தான் நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டுருங்க இவ்வளோ ஸ்பீடாக. பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக போகணும், ஏற மார்க்கும் நம்மளுக்கு காமிச்சிருச்சிங்க, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிச்சு பெடல் எடுக்க வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. போட்டு ஆக்சிலேட்டர் போட்டு மெதி மெதுன்னு மெதிச்சு அவ்வளோதாங்க, வண்டி ஸ்பீடாகிடுச்சு. ஆஹா, பஸ்ஸுக்காரனை பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்குதுங்க. அவன் இடித்து எங்கேயோ விட்டானா அவ்வளோதான். நம்ம கெமிக்கல் வண்டி லாரி தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த லாரியில் வந்து இவனுக்கு இடித்தானுங்கன்னா எங்கே போய் நம்ம முழுவோம் அதை பாருங்கள். ஆஹா, அடே இறா இறா, நான் போயிடறேன் இறா. இடிச்சு அவனை தள்ளி விட்டு நம்ம போயிட்டோங்க. எவ்வளோ காட்டி தான் நம்மளும் பார்க்குறது, அவனுக்கு நம்ம வழியே விடக்கூடாதுங்க. இதுக்கப்புறம் நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணுங்க, அவ்வளோதாங்க. 125 கிலோமீட்ரு, 124. இன்னொரு மேப் ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேங்க, பார்க்கலாங்க. இன்னொரு மேப்பை ஓப்பன் ஆகுனா தான் நம்ம வந்துட்டு கம்பெனிக்கிட்ட போக முடியும்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாங்க. நம்மளுக்கு வந்து திரும்ப சொல்கிறாங்க, நம்ம பிரேக் அடிச்சிடலாங்க. ஆஹா, பஸ் வருதுங்க, நல்ல வேலைங்க. அவன் அப்படி திரும்பிட்டான், நம்ம இப்படி திரும்பிட்டோம், பயங்கர டைமிங்க. ஆனாலும் வந்துட்டு நம்மளுக்கும் அவனுக்கும் எதுவும் ஆகலை, நம்ம பாட்டு கரெக்டாக நம்ம போயிட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டீசல் போட்டுக்கலாங்க. நம்மக்கிட்ட டீசல் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம வந்துட்டு இன்னும் 105 கிலோமீட்ரு போகணும். இங்கே போயிட்டு நம்ம டீசல் போட சொல்லிடலாம். டேங்க் ஃபுல் பண்ணுங்கள் சார், டீசல் ஃபுல்லாக போடுங்க, அப்போ தான் வந்துட்டு நான் ஃபேக்ட்ரி போக முடியும்னு சொன்னது. அவனுக்கு ஃபுல்லாக போட்டானுங்க.
அவ்வளோ தாங்க, வண்டி எடுத்து முறுக்க வண்டி தாங்க, போட்டு திருப்பலாங்க. இருங்க நம்ம மிரரில் பார்த்துக்கலாம் எதாவது வண்டி வருதான்னு. ஏதோ வண்டி வரல, அதனால் வந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாங்க, எங்கேயுமே நிற்கவே கூடாது. அவ்வளோ தாங்க, இதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிக்கு தாங்க நம்ம அடுத்த மேப் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. இதாங்க லாஸ்ட்டு மேப்பு, இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணாக்கா நம்ம ஃபேக்ட்ரிக்கு போயிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம போட்டு மெதி மெதினு மெதிக்க வேண்டிதாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்து தான் போகணும். அங்கே பாருங்கள் ஏரி இருக்குது ரெண்டு சைடும். நம்ம வண்டி உருண்டுட்டு போச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக கெமிக்கல் சேர்ந்துடும், அதனால் வந்துட்டு நம்ம பார்த்து தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா வீடியோ குறைவாக லைக் போடுங்கள், நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்னும் பாருங்கள் 92 கிலோமீட்டர், இப்போ 91, 90, 89 இந்த மாதிரி நம்மளுக்கு கிலோமீட்டர் கம்மியாக வரப்போ தாங்க நம்மளுக்கு வந்துட்டு உசிரே வருதுங்க. ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்குதுங்க, ஓட்டமுள்ள ரொம்ப டயர்டாகுது, தூக்கமாக வருதுங்க. அதனால் வந்துட்டு நம்ம பார்த்து தான் கரெக்டாக போகணும். நம்ம தூங்குகிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்து எங்கேயும் விடக்கூடாது வண்டியை. நம்மளுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா வண்டியை வந்து நிப்பாட்டிடணும். ஆனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள் குறுகலாக இருக்குது பாதை, அப்படியே நம்மளை வந்து அங்கங்கேயும் போகுதுங்க. பாருங்கள் நம்ம ஸ்லிப்பிங் வேறு வந்துருச்சு, அதனால் வந்து நம்ம 100 கொடுத்து நம்ம வந்து தூங்கிட்டோம். தூங்கிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாங்க. அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. 67 கிலோமீட்டர் தாங்க நம்ம சேலத்துலேருந்து தாங்க வேலூர் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் நம்ம வேலூர் வந்து கிட்ட நெருங்க போகிறோம். இன்னும் வந்து 63 கிலோமீட்டர் எப்படியோ போய் ஆகணுங்க. பாருங்கள் அடுத்த மேப் ஓப்பன் ஆகிடுச்சு. என்னங்க 10 மேப்பு கிட்ட ஓப்பன் ஆகிட்டே இருக்குதுங்க. அதனால தான் நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லவே முடியல. அதனால தான் நம்ம வந்துட்டு டிலேவாக போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்து போகலாங்க. டே டே பஸ்காரா, சிக்னல் போட்டும் ஏன்டா இப்படி திரும்பி உசுர வாங்கிட்டு இருக்கிற? டே இறா இறா, நான் போயிடறேன் இறா. நாங்கள் கெமிக்கல் வண்டி, இந்த ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக கெமிக்கல் இருக்குதுடா, ஏன்டா இப்படி உசுர வாங்குறீங்க? நில்லுங்கடா நான் போயிடுறேன் அப்படின்ட்டு நம்ம பாட்டு கிளம்பிட்டேங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, 49, 48 அவ்வளோ தாங்க. இதுலேருந்து நம்ம ஸ்பீடாக ஓட்ட வேண்டியதாங்க, எங்கேயுமே நிற்க வேணாம், நம்மளுக்கு வேறு தூக்கம் வந்துருச்சு. அதனால் வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக போகணுங்க, விட்டுட்டு நம்ம கம்பெனியில் போயிட்டு தூங்கலாங்க. கெமிக்கல் வண்டி இருந்ததுனால ரொம்ப சேஃப்டியாக நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். எங்கேயோ விட்டுனா நம்ம கெமிக்கல் வண்டி வந்து சாஞ்சிரும், அதனால் நம்ம வந்து நம்ம கரெக்டாக தாங்க போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு ஒரே லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே லைக்கே போட மாட்டேங்கிறீங்க, வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க. ஒரே லைக்கு மட்டும் போட்டுருங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக்கே போட்டால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு கரெக்டாக எங்கேயுமே இடிக்காமல் போயிடலாங்க ஃபேக்ட்ரிக்கு. நீங்கள் லைக்கே போட்டிங்கன்னு நினைக்கிறேன், அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக போகணுங்க. இதுக்கப்புறம் எங்கேயுமே இடிக்கவே கூடாது. அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, 18 கிலோமீட்டர் தாங்க, 17, 16 அவ்வளோதாங்க, கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபேக்ட்ரிக்கு. ஃபேக்ட்ரிக்கு வந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரிலாக்ஸாக கிடைக்குதுங்க. அவ்வளோதாங்க, இங்கே திரும்பணும், அங்கே பார்த்து திரும்பலாங்க. டே 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 டே, ஆஹா என்னங்க, நம்ம எடுத்துகிட்டு போய் விட்டுட்டோம், கேஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்ம கேஸ் ஆகிறதுக்கு நம்ம போயிடலாங்க. என்னங்க வண்டியே தெரியல? நல்ல வேலை தெரியுதுங்க, அந்த டூ வீலர் காரனால தான் இப்படி ஆகிடுச்சு. டூ வீலர் காரனை காணோம், மறைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான், செக்யூரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் நம்ம போகிறப்ப அந்த கேட்டை கரெக்டாக திறந்துடுறாங்க அவங்க. பாருங்கள் தூங்குறது இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாம் ஆட்டோமேட்டிக் இது வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் திறந்துருச்சு. இப்போ அங்கே ஜிபிஎஸ் மாதிரி நம்மளுக்கு காமிக்கும், மேப் மாதிரி, அந்த இடத்துல தான் போய் நிறுத்தணும். அங்கே பாருங்கள் அந்த ரெட் கலரில் காமிக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம லாரி எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கிங் பண்ணாக்கா அது முடிஞ்சிடும் நம்மளுக்கு லெவலு. நம்ம எடுத்துகிட்டு போய் இங்கே விட்டுட்டாக்கா அவங்க கெமிக்கல் எல்லாத்தையுமே இறக்கிடுவாங்க, நம்ம வந்து இங்கே விட்டுடலாங்க. கரெக்டாக பார்க்கிங் பண்ணுங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக முடியும். பாருங்கள் நம்ம அவ்வளோதாங்க விட்டுட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் முடிஞ்சிருச்சு. இந்த கேம் பிடிச்சிருந்தால் வீடியோ குறைவ லைக் போடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து விட்டுட்டுங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சிங்க.